மாருதி சுசுகியோட கார்கள் அப்படின்னு சொன்னாலே சேஃப்டி ரேட்டிங் குறைவா தான் இருக்கும் அப்படின்னு பரவலா பேசப்படுது. பட் இதுவரைக்கும் மாருதி சுசுகியோட இந்தியன் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா மாருதி சுசுகியோட கிசாஷி செடான், மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல விற்பனையான எஸ் கிராஸ், இன்னைக்கு வரைக்கும் விற்பனை ஆயிட்டு இருக்கிற மாருதி சுசுகி பிரசா போன்ற கார்கள் 5 ஸ்டார்ல இருந்து 4 ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் வாங்கியிருந்தது. எம்பிவி செக்மெண்ட்ல அதிகபட்சமா விற்பனை ஆகிற மாருதி சுசுகி எர்டிகா கூட டீசென்டான 3 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. இப்போ ரீசெண்டா மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரோட கிராஷ் டெஸ்ட் பண்ற இமேஜஸ் இன்டர்நெட்ல லீக் ஆகி ரொம்பவே வைரல் ஆயிருக்கு. இந்த இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது கிராண்ட் விட்டாராவோட பேஸ் மாடல்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பெசிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா பேஸ் மாடல்ல சைட் அண்ட் கர்டன் ஏர்பேக்ஸ் கிடையாது. ரீசெண்டா லான்ச் ஆன மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்ல கூட பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 6 ஏர்பேக்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஆனா கிராண்ட் விட்டாரா மாதிரி பிரீமியம் கார்ல இன்னுமே 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டா கொடுக்கல. பட் ஆஃப்டர் கிராஷ் இமேஜஸ் வச்சு பார்க்கும்போது ஃப்ரண்ட் ஏ பில்லர் இன்டாக்ட் ஆயிருக்கு, பேசஞ்சர் ஏரியாக்குள்ள பெரிய இன்ட்ரூஷன் இருக்கிற மாதிரி தெரியல. மேலும் இந்த இமேஜஸ்ல டிஃபரெண்ட் வேரியன்ஸ் ஆஃப் கிராண்ட் விட்டாராவை டெஸ்ட் பண்ணிருக்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. கிராண்ட் விட்டாராவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ரேட்டிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனுடைய பிளாட்ஃபார்மை வச்சு பார்க்கலாம். கிராண்ட் விட்டாரா குளோபல் சி பிளாட்ஃபார்ம்ல வடிவமைக்கப்பட்டது. ஏற்கனவே விட்டாரா பிரசா குளோபல் லெவல்ல எஸ் கிராஸ் போன்ற கார்கள் இதே பிளாட்ஃபார்ம்ல தான் வடிவமைச்சிருந்தாங்க. இந்த கார்கள் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி குளோபல் லெவல்ல 4 மற்றும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே கொஞ்சம் லிபரலா இருக்கும். இப்போ ரீசெண்டா குளோபல் என்கேப் மட்டும் இல்லாம யூரோப் என்கேப் மற்றும் எல்லா நிறுவனங்களும் அவங்களுடைய சேஃப்டி ஸ்டாண்டர்டை ரொம்பவே ஸ்ட்ரிஞ்சண்டா மாத்திருக்காங்க. இதன் காரணமா கிராண்ட் விட்டாரால அடிஷனல் சேஃப்டி மற்றும் சேஃப்டி ரிலேட்டட் ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு தேதியில 4 அல்லது 5 ஸ்டார் வாங்க முடியும். அண்ட் இந்த இமேஜஸ் பாரத் என்கேப் டெஸ்டிங்ல இருந்து லீக் ஆயிருக்கிறதுனால பாரத் என்கேப்பும் குளோபல் என்கேப் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. கூடிய விரைவில் இந்த ரிசல்ட்ஸை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் மாருதி சுசுகி 5 ஸ்டார் ரேட்டிங் கார் பாரத் என்கேப் அப்ரூவலோட கூடிய விரைவில் வெளிவரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேலும் இதே செக்மெண்ட்ல டாடா நிறுவனமும் அவங்களுடைய கர்வ் எஸ்யூவியை லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்த டாடா கர்வோட கிராஷ் டெஸ்ட் ரேட்டிங்கும் ஏற்கனவே 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறதா ரூமர்ஸ் பரவிருக்கு. பட் டாடா கர்வ் 5 ஸ்டார் வாங்கியிருக்கிறது பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கல. இந்த கார் உருவாகி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற அனைத்து கார்களுமே ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய கார்கள். இதன் காரணமா டாடா கர்வ் கம்ஃபர்டபுளா 5 ஸ்டார் வாங்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பட் கிராண்ட் விட்டாராவை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகியோட சேஃபஸ்ட் காரா மாறுமா அப்படிங்கறது தான் இன்றைய கேள்வி. இதை பத்தின உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.